நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போல்லாம் வந்து ஒரு பாகம் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஃபுட்டேஜ் ரொம்ப அதிகமாயிரும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியும் 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் படம் வருதில்ல, அப்போ 2.5 மணி நேரமாக கட் பண்ணி ஒரு பாகத்தையும், மீதி இருக்கிற 1.5 மணி நேரம் இன்னும் கொஞ்ச நாள் ஷூட் பண்ணிட்டா அதே 2 மணி நேரம் ஆக்கி 2ஆம் பாகம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், வெற்றிமாறன் விடுதலை படத்தை வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுக்கணும்னு தான் போனார், 4 கோடியில் எடுக்கணும் ஆசைப்பட்டு 40 கோடி ஆயிடுச்சு. ஸோ ஃபுட்டேஜும் அதிகமாயிடுச்சு. இப்போ போட்ட பட்ஜெட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாருன்னா, இதுவரைக்கும் எடுத்த ஒரு 2.5 மணி நேரம் தேரக்கூடிய ஒரு படத்தை எடுத்து விடுதலை முதல் பாகமாக ரிலீஸ் பண்ணிட்டாரு. இப்போ மீண்டும் ஒரு 1.5 மணி நேரம் படம் இருக்குது, அதில் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் சேர்த்துனா 2 பாகமாக ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணி இப்போ இந்த விடுதலை படத்தோட 2ஆம் பாகத்தை வந்து எடுத்துட்டு இருக்காரு வெற்றிமாறன். இந்த 2ஆம் பாகத்தில் மக்கள் சொல் விஜய் சேவ் தான் முழுமையான ஹீரோ வரப்போறாரு. இதே மாதிரி தான் இப்போ இந்தியன் 2க்கும் நடந்திருக்கு. இந்தியன் 2 படம் வந்து என்னதான் தடைகள் தடங்கள் வந்தாலும் கூட சங்கரகுல் காம்ப்ரமைஸே பண்ணலையாம். இதில் மேக்கிங்லேயும் சரி ஸ்க்ரீன் பிளேலையும் சரி, ஸோ நினச்சது எல்லாத்தையும் படமாக்கணும்னு வெறித்தனமாக படமாக்கியிருக்காரு. அதன் விளைவாக இந்தியன் படம் 6.5 மணி நேரத்துக்கு மேலே ஓடிட்டுருக்கான். ஆனால் எதுவுமே டெலிட் பண்ணுற மாதிரி இல்லை, எல்லாமே அற்புதமான சீன்ஸ் அற்புதமான திரைக்கதை இருக்கிறதால சங்கர்கள் நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு முடிவெடுத்துறாரு. இந்தியன் 2 ஒரு பாகமாகவும் இன்னும் கொஞ்ச நாள் ஷூட் பண்ணால் இந்தியன் 3 வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அதற்கு லைகா தரப்பு வந்து ரொம்பவே தயக்கத்தோடு இருந்தாங்க. ஆனால் இப்போது சங்கர்கள் வந்து ரொம்ப அவங்கள கன்வின்ஸ் பண்ணதால் இறங்கி வந்திருக்காங்க லைகா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம். ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் இன்சார்ஜாக இருக்கிற நம்ம தமிழ் குமரனும் ரெட் ஜெயின் மூவிஸின் செண்பக மூர்த்தி அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து அமெரிக்காவில் இருக்க உலகநாயகன் கமலஹாசனை போய் சந்தித்து பேசியிருக்காங்க இந்தியன் 3 படத்தை பற்றி. ஸோ கமல் அவர்களும் இதற்கு சம்மதம் தெரிவிச்சாராம். ஸோ அதற்காக ஒரு 40 நாட்கள் வந்து தேதியை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்ல கமல் அவர்கள் முழுமையான சம்மதம் தெரிவிச்சாராம். அதே மாதிரி கமலுக்கு இன்னும் கூடுதல் சம்பளம் கூட கொடுக்கறதுக்கு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் ரெடியாக இருக்காங்க. மொத்தத்தில் இந்தியன் 3 வந்து நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத மீறி லைகா ப்ரொடக்ஷன்ஸ் 100% ஒத்துழைப்பையும் சம்மதத்தையும் தெரிவிச்சாங்க. கமல் அவர்களும் சம்மதித்தார். இனி சங்கர் அவர்கள் இந்தியன் 2 படம் ஷூட்டிங் முடியலை அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அதை கண்டினியூ பண்ணலாம். இன்னொரு 40 நாட்கள் பண்ணால் இந்தியன் 2 2024 இந்தியன் 3 2025 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கமல் ரசிகர்களுக்கும் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்கும் இந்தியன் 2 இந்தியன் 3 மிக பிரம்மாண்டமான ஒரு விருந்தாக இருக்குங்கிறதுல துளியும் சந்தேகமே இல்லை.